நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை சைதாப்பேட்டை ஆலந்தூர் சாலை செட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராணி, வயது 32. இவர் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்து வருகிறார். கணவரின் நண்பரான சைதாப்பேட்டை ஆலந்தூர் சாலையை சேர்ந்த கண்ணன், வயது 37 என்பவர் அடிக்கடி இவர்களின் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் தான் கடந்த 13ஆம் தேதி இரவு ராணியின் கணவர் வெளியே சென்றிருந்தார். இதை தெரிந்து கொண்ட கண்ணன் நண்பனை பார்க்க வருவது போல் அவரின் வீட்டிற்கும் வந்துள்ளார். அப்போது கணவர் வெளியில் சென்றதாக ராணியும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் அங்கிருந்து செல்லாத கண்ணன் குடிக்க தண்ணீர் வேண்டுமென ராணியிடம் கேட்டுள்ளார். வழக்கமாக வீட்டுக்கு வரும் கணவரின் நண்பர்தானே என்று நினைத்த ராணி அவரை வீட்டிற்குள் அழைத்து உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வர சமையல் அறைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் வேறு யாரும் இல்லாததை பார்த்த கண்ணன் ராணியை பின்தொடர்ந்து சென்று அவர் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது திடீரென பின்னால் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சியும் செய்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ராணி உதவி கேட்டு அலறி கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ராணி வீட்டிற்கு ஓடி வந்தனர். இதை கவனித்த கண்ணன் சிக்கினால் உதைத்து விடுவார்கள் என்று அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார். பின்னர் சம்பவம் குறித்து ராணி சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன்படி போலீசார் நண்பர் மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற கண்ணனை கைதும் செய்தனர்.